பாவத்திற்கு பிராயச்சித்தமாக செலுத்தப்பட வேண்டும். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக
பரிசுத்தாவியானவர் அவரை ஆயத்தப்படுத்தினார், இடைகட்டினார். அதனாலேதான் புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். அருமையானவர்களே, இதுல இருந்து நாம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிற ஒரு சத்தியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தெய்வ ஆவியானவர் ஆவி அப்போஸ்தலர்கள் மேல் அவர் எவ்விதமாய் இறங்கினார், அக்னிமயமான நாவுகளைப் போல பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார் என்று அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் தூய சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு கூறும் வல்லமையுள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதனாலேதான் அக்னியும் நாவும் அங்கு கூறப்படுகிறது. ஆனால் இங்கு ஆண்டவரின் வாழ்க்கையில அவர் பாவ பலியாக வந்தபடியினாலே புறாவை போல பரிசுத்தாவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். ஆகையால் தான் யோவான் அவரை குறித்து சாட்சி சொல்லும் போது அவருடைய ஞானஸ்நானத்திற்கு பிறகு யோவான் முதல் அதிகாரம் 36 வசனத்திலே இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் என்று இங்கு எழுதியிருக்கிறது. பாவ பலியாக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகித்தார். இந்த அபிஷேகத்தினாலே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை துவக்குகிறார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் லூக்கா 4 அதிகாரத்திலே கூறப்படுகிறது. இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சத்தியம், பரிசுத்தாவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? இதோ மற்றவர்கள் பிரமிக்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அளவு பெரும் செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டாரா? இல்லை. ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார் என்று லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 பிசாசினால் சோதிக்கப்பட்டார். மார்க்கு இதே சம்பவத்தை இன்னும் முக்கியமான ஒரு விதத்தில் எழுதுகிறார். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12:13 வசனம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதேவர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று அங்கு எழுதியிருக்கிறது. ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு விரட்டினார் என்று நாம் சரியானபடி அந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் அவர் வந்துவிட்டபடியினாலே ஆவியானவர் இப்போது அவரை விரட்ட முடியும், ஏவி நடத்த முடியும். அவர் ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் இருக்கிறார். ஆவியானவர் எங்கு அவரை கொண்டு போகிறார்? வனாந்திரத்திலே காட்டு மிருகங்களின் நடுவில் சாத்தானால் சோதிக்கப்படும்படி ஆண்டவர் அங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். என் அருமையான நண்பனே, பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டால் ஒருவேளை உனக்கு சோதனைகளே இருக்காது என்று நீ நினைக்கக்கூடாது. ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினால் ஒருவேளை பட்டும் புல்லான இடங்கள நடுவில் அப்படிப்பட்ட மேலான அனுபவங்களிலேதான் அவர் உன்னை நடத்துவார் என்று நீ யோசிக்கக்கூடாது. வனாந்திரமான அனுபவங்களுக்குள்ளே அவர் உன்னை கொண்டு செல்லக்கூடும். புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலைகளிலே அவர் உன்னை நடத்தக்கூடும். சோர்ந்து போகாதே, ஏன் என்று கேட்காதே, பின்வாங்கி போய்விடாதே. பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழி நடத்துகிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் ஆவியானவரால் நிறையப்பட்ட உடனே வனாந்திரத்திற்கு செல்லுகிறார். அங்கு சாத்தான் அவரை சோதிக்கிறார். அந்த சோதனையின் சமயத்தில் அவரோடு இருந்த யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியானவர் மட்டுமே ஆண்டவரோடு கூட இருக்கிறார், அவரை பலப்படுத்துகிறார். ஆம், ஆவியானவரால் நீ நிறையப்பட்டவனாய் இருப்பாயானால் வனாந்திரமான அனுபவங்களானாலும் சரி, சாத்தானின் எவ்விதமான எதிர்ப்புகளானாலும் சரி, ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவார். இந்த சோதனைக்கு பிறகு கலிலேயாவுக்கு திரும்பி வருகிறார் ஆண்டவர். லூக்கா 4:13-14 வசனத்தை எடுத்து பார்ப்போம். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்று பார்க்கிறோம். ஆவியானவரின் வல்லமை என்று இங்கே கூறப்படுகிறது. நிறைவோடு வந்தவர் சோதனைக்கு பிறகு வல்லமை பெற்றவராய் செல்லுகிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பெருத்த ரகசியம். பரிசுத்த ஆவியானவரின் துணையினாலே சோதனைகளை நீ சந்திக்கும் போது அவருடைய வல்லமை உனக்கு அதிகமாக கிடைக்கிறது. இந்த வல்லமை எப்படி வெளிப்படுகிறது? லூக்கா 4:22 வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று கூறியிருக்கிறது.
32 வசனத்திலே அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தது என்று கூறியிருக்கிறது. 36 வசனத்திலே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் கட்டளையிட்டார் என்று கூறியிருக்கிறது. ஆம், பரிசுத்தாவியானவர் உன்னை பலப்படுத்தும் போது உன்னுடைய வார்த்தைகளிலே கிருபை இருக்கும், வார்த்தைகளிலே வல்லமை இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நீ உன்னுடைய சாட்சியின் வார்த்தைகள், போதனையின் வார்த்தைகள் கிருபையுள்ளவைகளாய் வல்லமையுள்ளவைகளாய் இருக்க வேண்டுமானால் ஆவியானவரின் நிறைவு அவசியம். அதை தருவதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உமக்கு ஊழியம் செய்ய அழைத்த நீர், சாட்சிகளாயிருக்கும்படி அழைத்த நீர், எங்களை பலப்படுத்துகிறீர் சுவாமி. உங்களுடைய அழைப்போடு கூட உங்களுடைய பலமும் எங்களுக்கு கிடைக்கிறது. பரிசுத்தாவியானவரின் நிறைவும் அபிஷேகமும் இல்லாதபடி நாங்கள் உண்மை பிரியப்படுத்த முடியாது. எங்கள் வாயின் வார்த்தைகள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். கிருபை உள்ளவையாய் வல்லமை உள்ளவையாய் இருக்க வேண்டும். அதற்காக எங்களை நீர் ஆட்கொண்டவர்களும் முழுவதுமாக எங்கள் வாழ்க்கையையும் உள்ளத்தையும் உமக்கு திறந்து கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆட்கொண்டவர்களும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காகவே நானே அடிப்பட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. உந்தனுக்காகவே நானே அடிப்பட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம், சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம். தீர்த்து விட்டேன் பாவி வா, மலை துணில்லா தேவா. வா பாவி மலை துணில்லா தேவா. வா பாவி மலை துணில்லா தேவா. கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஓ, கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மலை துணில்லா தேவா. வா பாவி மலை துணில்லா தேவா. வா பாவி மலை துணில்லா தேவா. மலை துணில்லா தேவா. மலை துணில்லா தேவா.